வணக்கம் நண்பர்களே. குடி பழக்கம் இருந்தால் குடல் என்னவாக மாறும்? நம்முடைய இறப்பை மற்றும் நம்முடைய குடல், மலக்குடல், முன்சிறு குடல் போன்றவையெல்லாம் எந்த மாதிரியான பாதிப்பு உள்ளாகும் என்று நான் தினந்தினும் நான் நேரில் வர பேஷண்ட்ஸ் நான் பார்த்துட்ருக்கிறேன். பலரும் வந்துட்டு ஒரு முரட்டு தைரியத்தோடு, நான் 10 வருஷமாக குடி பழக்கிருக்கேன், 5 வருஷமாக குடி பழக்கிறேன், எனக்குலாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு இன்றைக்கி குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குடிப்பழக்கம் இருப்பவர்கள், அதாவது அதீதமான குடிப்பழக்கம், சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் இந்த மாதிரியான பழக்கம் இருப்பதனால் குடல் என்ன மாதிரி மாறும் என்பதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு. ஒரு 5 வருடத்துக்குள்ளாக மட்டுமே குடிப்பழக்கம் உள்ள ஒரு நபர், ஒரு சாதாரண ஒரு வேலை பார்க்குற ஒரு நபர் தான் இன்றைக்கி குடிப்பழக்கத்தினால மேல்குடல், இறைப்பை, முன்சிறு குடல், மலக்குடல் போன்ற பல இடங்களில் புண் ஏற்பட்டு இன்றைக்கி பல ஹாஸ்பிட்டல், அவரோட சம்பாத்தியத்தில் பாதிக்கு மேலே மருத்துவமனைகளுக்கு செலவு செய்து, ஏகப்பட்ட ஃபைல்ஸு, ஏகப்பட்ட மெடிசன்ஸு, பாதி நாள் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அப்படின்னு இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிறார் அவர். இப்போ நம்ம குடிச்சிட்டு யாரை நம்ம சண்டை போடுறோமோ, எந்த மனைவி நம்ம துன்புறுத்துறோமோ, அந்த மனைவி தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இன்றைக்கி குணப்படுத்த முடியல, இந்த 3 வருஷமாக நான் படாத அவஸ்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அழுகாத குறையாக ஷேர் பண்ணுறாரு. ஸோ இதில் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு ஒருவேளை குடிப்பழக்கம் இருந்ததுன்னா குறைச்சிக்கோங்க, ஜீரோ பண்ணிக்கோங்க. குடல் ஆரோக்கியம், குடல் புண் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா மீண்டும் அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அது இப்போ இவர் உதாரணத்துக்கு இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் பார்த்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜியில் ஜாம்பவான்கள், உணவு குழாய் மருத்துவ சிகிச்சையில் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் தான் பார்த்துருக்குறாங்க, ஆனால் குணப்படுத்த முடியல இங்கே வந்திருக்கிறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது கொரோனோஸ்கோப், இது கொரோனோஸ்கோப் எடுத்துருக்குறாங்க. எப்போ எடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், 2018 எடுத்துருக்குறாங்க. குடலினுடைய நிலை பார்த்துக்கோங்க, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. முதல் பாகம் புண்ணு, இரண்டாம் பாகம் புண்ணு, கடைசி ஆசனவாய் புண்ணு, ஆசனவாய் ஸ்கின் டேகு, ஹெமரைட்ஸ் இருக்குது. என்ன பிரச்சனை பாருங்கள், இவ்வளோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேல்குடல் எண்டோஸ்கோப் எடுத்துருக்குறாங்க. மேல்குடல் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எண்டோஸ்கோப் பார்த்திங்கன்னா அது இன்னும் அதை விட இன்னும் கொடுமையாக இருக்கும். அது காரணம் என்ன, விழிப்புணர்வு இல்லாதான், சரியான அறிவுறுத்தல் இல்லாமல் தெரியாமல் பண்ணுறது இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், கிரேட் ரிஃப்ளக்ஸ் எசோஃபஜைட்டிஸ் அண்ட் பான்காஸ்ட்ரைட்டிஸ். பான்காஸ்ட்ரைட்டிஸ்னால் இறப்பையினுடைய 3 பாகமும் புண்ணு இருக்கிறது பான்காஸ்ட்ரைட்டிஸ். எவ்வளோ பெரிய ஃபைலு, எவ்வளோ மெடிசன்ஸு, இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். நம்மை நாமே கத்தி வைத்து கிழித்து கொள்வதை போல் குடிப்பழக்கத்தினால் எந்த விதத்திலையும் நன்மை இருக்க போகிறதில்ல. குடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், குடல் புண் வந்ததுன்னா குணமாக்குறது சிரமமாக இருக்கும். ஸோ ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து நிறுத்திடுங்க அல்லது குறைச்சிக்கோங்க. சரியான முறையான சிகிச்சை, சரியான முறையான உணவுகளை எடுத்துக்கொண்டு குணமாக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். குடிப்பழக்கத்தின் மீது குருட்டு தைரியம் இருக்க வேண்டாம். நன்றி.